பத்மநாபபுரம் கோட்டை கிழக்கு பக்கமாக வரும்போது அங்கிருந்த சுமை தாங்கி கல்லல கேரள பெண்கள் போல இருவர் உடையணிந்து தலையில் அழகிய கொண்டையிட்டு வந்தாங்க அந்த இரு பெண்களும் நிறுத்தினாங்க வில்லு வண்டி நின்றதும் பாடகரை பார்த்து அரண்மனையில தான் பாடுவீங்களா இங்கையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீலாதேவி இதை சற்றும் எதிர்பாராத பாடகர் அப்படி மௌனமா இருந்தாங்க மறுகணமே பாடுங்கள் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க நீலா தேவி பாடகர் பயந்து நடு நடுங்கி போனாங்க பாடகரை பார்த்து சொல்றாங்க நீலாவை நான் பாத்துக்கிறேன் நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பாடகர் இவர்கள் இருவரையும் போற்றி பாடுனாங்க பாட்டு முடிந்ததும் செண்பகவல்லி அம்மன் தனது விரல்ல கிடந்த அழகிய மோதிரத்தை அதாவது மன்னன் கொடுத்த அந்த மோதிரத்தை அவர் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சாங்க